forces shown in figure are acting on a particle and keep the particle in equilibrium. The magnitude of force F1 is 250 Newton. Find the magnitude of forces F2 and F3. So in the question la pathinga appadina oru inda diagram kuduthirupanga. இதில் பார்த்தீங்க அப்படின்னா F1, F2, F3 மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த F1-உடைய வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 250. ஓகேங்களா, என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் F2, F3. இங்கே F1 எப்படி 250 இருக்கோ அது மாதிரி F2-க்கும் F3-க்கும் ஒரு எண்மதிப்பு இருக்கும், மேக்னிடியூட் வேல்யூ எண்மதிப்பு. அதை என்ன நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. சம் ஆஃப் ஹரிசென்டல் ஃபோர்ஸு, சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லாமிஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும், 3 கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஒரு புள்ளியிலிருந்து மூன்று ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட் டைரெக்ஷனில் வெளியில் நோக்கி என்ன பண்ணணும், மூவ் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கன்கரண்ட் ஃபோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். சென்ட்ரலேருந்து இங்கே பாருங்கள், மூணு ஃபோர்ஸு அவுட்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகணும், ஒரு ஃபோர்ஸ் கூட இன்வர்ட் டைரெக்ஷனில் இந்த பாயிண்ட்டை நோக்கி ஆக்ட் ஆகக்கூடாது. ஸோ இதில் இந்த மூணில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நோன் வேல்யூ, மீதி ரெண்டும் அன்னோன் வேல்யூ. சரிங்களா, இப்போ நான் லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். லாமிஸ் தியரம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நான் ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும், தகவல் இருக்கும், ப்ரொபோஷ்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இப்போ நான் F1 எடுக்கிறேன், இந்த ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு அதோடைய சைன் ஆங்கிள் என்னது, இது வரைக்கும் நமக்கு 90 தெரியும், இந்த ஆங்கிள் எவ்வளோ, 30. அப்போ இந்த மொத்த ஆங்கிள் எவ்வளோ நமக்கு, 120. ஸோ அதான் இங்கே நம்ம கீழே போட்டிருக்கேன், இதோடைய ஆப்போசிட் ஆங்கிள் 120. அது மாதிரி செகண்ட் நான் F2 எடுக்கிறேன், இந்த ஆப்போசிட் 2 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய இந்த ஆங்கிள் எவ்வளோ, இது 90, இந்த ஆங்கிள் எவ்வளோ, 60, மொத்த ஆங்கிள் எவ்வளோ, 150. அதே மாதிரி சப்போஸ் நான் வந்து F3 எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்போசிட் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எவ்வளோ, இங்கே இருக்கணும் 90 போயிடுச்சு, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 90, அந்த ஆங்கிள் வந்து 90. ஸோ ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த அதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு ஃபோர்ஸுடைய சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், அதான் வந்து லாமேஜ் தியரம். ஸோ ஃபஸ்ட்டு F1 எடுக்கிறேன், ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள ஆப்போசிட் ஆங்கிள் எவ்வளோ, சைன் ஆங்கிள் ஆஃப் 120, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ F2 எடுக்கிறேன், இது இந்த ரெண்டு ஃபோர்ஸுடைய சைன் ஆங்கிள் எவ்வளோ, 1, இது 90, இது ப்ளஸ் 60 எவ்வளோ, 150, சைன் 150. அடுத்து என்ன பண்ணுறேன், F3 எடுக்கிறேன், ஆப்போசிட் ரெண்டு ஃபோர்ஸு அந்த ஆங்கிள் மிட் ஆங்கிள் எவ்வளோ, இங்கே 90. ஓகேங்களா, ஸோ F3 டிவைட் பை சைன் 90. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு F1 வேல்யூ தெரியும், 250, சைன் 120, இது ரெண்டு வேல்யூ தெரியாது. இப்போ ஏச்சு ரெண்டு என்ன பண்ணலாம், இதையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ என்னது, F2. ஸோ F2 இங்கே வச்சுக்கிறேன், இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம்னா 250 டிவைட் பை சைன் 120 இன்ட்டு சைன் 150, எனக்கு F2 வேல்யூ என்ன பண்ணிவிடும், தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து நான் வந்து F3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ இந்த வேல்யூ எனக்கு தெரியும், 250 சைன் 120, இதில் சைன் 90 வேல்யூ தெரியும். அப்போ எது மட்டும் தெரியாது, F3. ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 3 ஈக்குவேட் பண்ணுறேன், 250 சைன் 120, F3 சைன் 90. ஸோ இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன், அப்போ எனக்கு அன்னோன் வேல்யூ என்னது, F3. So F3 is equal to 288.67 Newton.